அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக உலகத் தமிழர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். ஒரு பவர்ஃபுல்லான மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். தேவை இருந்தால் மட்டும், அவசியம் இருந்தால் மட்டும் பயன்படுத்துங்க, இல்லைனா பயன்படுத்தாதீங்க. இவ்வளவு நாள் உங்களை தண்ணி காமிச்சிக்கிட்டு இருந்த நபரை எப்படி இந்த மந்திரம் மூலமாக அவசியம் பண்ணுறது, இதை பற்றி முழு விவரங்களை இந்த பதிவில் நான் சொல்லிடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பெண் ஆணையும் ஆண் பெண்ணையும் ரொம்ப எளிதாக வசியம் செய்து அவர்களை தங்கள் இஷ்டப்படி என்னப்படி ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இது. ரொம்ப பழமையான மந்திரம், பவர்ஃபுல்லான மந்திரம், பயன்படுத்துங்க, நிச்சய பலன் உங்களுக்கு கிடைக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல முறைகள் கையாண்டு சோர்ந்தே போயிருப்பாங்க. ஒன்று கூட எனக்கு வேலை செய்ய மாட்டேன்தே, நான் என்ன பண்ணுறது, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் அல்லது எந்திரம் பதிவு செய்யுங்க அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக இந்த மந்திரத்தை பதிவு செஞ்சுருக்கோம். ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மந்திரம், நல்ல ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு மந்திரம் இது. இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணிங்கனாக்கா தோல்வியே கிடையாது, வெற்றி தான் உங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு பவர் இந்த மந்திரத்துக்குள்ளே இருக்குது. ஒரு காலகட்டங்களில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு மந்திரம், காலப்போக்கில் மறைந்து போன மந்திரம் அல்லது மறைக்கப்பட்ட மந்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம். எப்பேற்பட்ட நபரையும் வசியம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்குது. இதை நீங்கள் ஜபம் பண்ணிங்கனாக்கா நிச்சய பலன் கிடைக்கும். இதற்குண்டான நாள் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, புதன்கிழமைகளில் பண்ணலாம். அமாவாசை, பௌர்ணமி தினங்கள் எந்த தினத்தில் வந்தாலும் நீங்கள் பண்ணலாம். வார நாட்களில் எந்த நாளில் வந்தாலும் நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணலாம். அன்றைய தினம் நீங்கள் ஜபம் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, புதன்கிழமைகளில் காலையில் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே இந்த மந்திரத்தை என்றைக்கே பார்க்காமல் ஜபம் செய்ய வேண்டும். குளித்து முடித்து சுத்தமாக இருக்கும்போது இந்த மந்திரத்தை ஜபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கிழக்கு, மேற்கு, வடக்கு திசை நோக்கி ஆரம்பிக்கலாம். ஒரு சாம்பிராணி மாதிரி ஏற்றி இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணணும். சாம்பிராணி வத்தி எல்லாருக்குமே தெரியும். அப்படி இல்லாதவங்க குறைந்தபட்சம் ஒரு ஊதுவத்தி ஆசையும் எடுத்துக்கோங்க. பூஜையில் உட்காந்து பண்ணலாம், இல்லை தனிமையான ஒரு இடத்துல உட்காந்து கூட பண்ணலாம். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வேணும். ஒன்று சாம்பிராணி, இல்லைனா ஊதுவத்தி ஏற்றிக்கோங்க. ஏதாவது விரிப்பு போட்டு வெறும் தரையில் நின்னோ உட்கார்ந்தோ பண்ணாதீங்க. ஒரு விரிப்பு மாதிரி போட்டு அது மேலே உட்காந்து பண்ணுங்கள். கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும், வேறு எதுலேயும் இருக்கக்கூடாது. இதற்கு வந்து எண்ணிக்கையே கிடையாது, நீங்கள் எவ்வளவு நேரம் வேணுனாலும் பண்ணலாம். 5 நிமிஷம் மினிமம் பண்ணுங்கள், அப்போ தான் ஓரளவுக்கு பலன் கிடைக்கும். அதிகபட்சமாக உங்களால் எவ்வளோ நேரம் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு முதல் தடவை நீங்கள் மந்திரத்தை ஜபத்தை ஜபிச்சு முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் நாள் ஃபுல்லாக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம். சாப்பாடில் கட்டுப்பாடெல்லாம் கிடையாது, என்ன வேணால் சாப்பிட்டு பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆரம்பிக்க வேண்டிய நாளில் காலையில் சுத்தமாக ஆரம்பிச்சுருங்க, நாங்கள் சொன்ன நாட்களில். மற்றபடி நீங்கள் ஆரம்பிச்சிட்ட அப்புறம் நீங்கள் எல்லா நாளும் எந்த நேரமும் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம். குறிப்பிட்ட நபரை நினச்சிக்கிட்டே, அவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட நபரை நினச்சிக்கிட்டே நீங்கள் நாள் முழுக்க பண்ணிட்டு இருந்தீங்கனாக்கா எண்ணி 3-7 நாளுக்குள்ளே அவங்க சரண்டர் ஆவது உறுதி. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நம்பிக்கையோடு பண்ணுங்கள் நண்பர்களே, வெற்றி நிச்சயம். இப்போ இதற்குண்டான மந்திரத்தை நாம் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஓம் ரீம் 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 டம் டஹ, பெயர் சேர்த்துக்கோங்க. ஓம் ரீம் 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 டம் டஹ, பெயர். இந்த மந்திரம் வட இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு மந்திரம். இன்றைக்கும் இந்த மந்திரத்தை ரகசியமாக ஜபம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்களும் ஜபம் பண்ணுங்கள். உங்கள் காலடியில் கொண்டு வந்து விழ வைக்கக்கூடிய, உங்கள் எண்ணப்படி ஆசைப்படி நடக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம், சக்தி வாய்ந்த மந்திரம். ஜபம் பண்ணுங்கள் நண்பர்களே, நிச்சய பலன் உங்களுக்கு தான். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் எங்களுக்கு கிடையாது. மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.